கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எழுபத்தைந்தாயிரம் ரெம்டெசிவிர் மருந்துகள் இன்று இந்தியா வந்தடையும் நிலையில் அமெரிக்கா மற்றும் எகிப்திலிருந்து மேலும் நான்கரை லட்சம் ரெம்டெசிவிர் மருந்துகளை இறக்குமதி செய்ய பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் லாக்டஸ் லைஃப் கேர் நிறுவனம் ஆர்டர் கொடுத்துள்ளதாகவும் மத்திய ரசாயன உரத்துறை தெரிவித்துள்ளது இதில் சுமார் எழுபத்து ஐந்தாயிரம் முதல் ஒன்றரை லட்சம் மருந்துகள் ஓரிரு நாட்களில் இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் மேலும் ஒரு லட்சம் மருந்துகள் மே பதினைந்தாம் தேதிக்குள் வந்தடையும் எனவும் ரசாயன உரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன் பிறகு ஜூலை மாதத்திற்குள் எகிப்து நாட்டின் ஈவா ஃபாமா நிறுவனத்திடமிருந்து மேலும் ஐம்பதாயிரம் மருந்துகள் வந்தடையும் என்றும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே உள்நாட்டிலும் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நிலவரப்படி உரிமம் பெற்ற ஏழு உற்பத்தியாளர்கள் தங்களது மாதாந்திர உற்பத்தி திறனை ஒரு கோடியே மூன்று லட்சம் வயல்களாக அதிகரித்துள்ளதாகவும் ரசாயன உரத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் கடந்த ஏழு நாட்களில் மட்டும் சுமார் பதிமூன்று லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் ரெம்டெசிவிர் மருந்துகள் விநியோகிக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்படும் நோயாளிகளுக்கான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லேசான மற்றும் அறிகுறி இல்லாத கொரோனா பாதிப்பு உள்ளவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் லேசான மற்றும் அறிகுறி இல்லாத நபர்கள் குறித்த மருத்துவ அதிகாரியின் சான்று அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயாளியை தனிமைப்படுத்துவதற்கும் குடும்ப உறுப்பினர்களை தனிமைப்படுத்துவதற்கும் போதுமான வசதிகள் வீட்டில் இருக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் நோயாளியை பார்த்துக் கொள்ள பராமரிப்பாளர் இருக்க வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த தனிமைப்படுத்துதல் காலத்திலும் பராமரிப்பாளர் மற்றும் மருத்துவமனை இடையே தொடர்பு இருக்க வேண்டும் என்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களும் இணை நோய் உள்ளவர்களும் மருத்துவ அதிகாரியால் முறையாக மதிப்பீடு செய்த பின்னரே வீடுகளில் தனிமைப்படுத்த அனுமதிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது